வடை போண்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிடும் பொழுது ஆறு சுவை பார்க்கலாம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க பல பேர். நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க இல்லையா, அப்போல்லாம் ஆறு சுவை எப்படி பார்க்குறதுன்னு புரிஞ்சுக்குங்க. சாப்பாடு காலையில் ஒரு ஒரு நாளைக்கு மூணு நேரம் சாப்பிட்றோமா, இந்த மூணு நேரம் மட்டும் ஆறு சுவை பார்த்தா போதும். நீங்கள் வடை போண்டாலாம் சாப்பிடும்போது ஆறு சுவை பார்க்க முடியாது, கஷ்டம். அப்போ என்ன பண்ணுங்க, உதட்ட மூடி சாப்பிட்டுக்குங்க. சாப்பாடு சாப்பிட்டா அரை மணி நேரம் கழித்து தண்ணி குடிக்கணும், ஒரு வடை சாப்பிட்டா அஞ்சு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கலாம். ஸோ சாப்பிட்ற உணவோட அளவை பொறுத்து தண்ணி குடிக்கிற டைமை கொஞ்சம் மாற்றுங்க. ஒரு பிஸ்கட் சாப்பிட்டா உடனே தண்ணி குடிக்க ஒன்றாகாது, ஏன்னா ஒரு பிஸ்கட் எல்லாம் வாய்க்குள்ள போக போக ஜீரணம் ஆயிடும். ஒரு வடை சாப்பிட்டா அஞ்சு நிமிஷம், ஒரு முட்டை போண்டா சாப்பிட்டா ஒரு பத்து நிமிஷம், சாப்பாடு சாப்பிட்டா அரை மணி நேரம். இப்படி அந்த உணவுக்கு தகுந்த மாதிரி டைமிங் மட்டும் தண்ணி தள்ளி போட்டுக்குங்க. ஆனால் எப்போ எதை சாப்பிட்டாலும் உதட்ட மூடி சாப்பிட்ருங்க. அதனால் சின்ன சின்ன வடை போண்டா சாப்பிடும் பொழுது ஆறு சுவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயங்க, ரொம்ப சின்சியராக பண்ணாலும் நோய் வரும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப சின்சியராக பண்ணும்போது என்ன பிரச்சனை வருது தெரியுங்களா, ஐயோ இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணல இந்த மாதிரி பண்ணல நினச்சி நினச்சினாலும் கவலை வந்து நோய் வந்துடும். கேஷுவலாக பண்ணுங்க, இப்போ டெக்னிக் அவ்வளோதான் பண்ணுறோம் நல்லாயிருக்கும். கேஷுவலாக பண்ணுங்க, ரொம்ப கையில் எடுத்துக்காதீங்க. ரொம்ப பல பேர் ரொம்ப எடுத்துட்டு நான் பார்த்துருக்குறேன், ரொம்ப சின்சியராக எடுத்துக்குவாங்க. அப்போ என்ன தெரியுங்களா, ஒரு ஆறு மாதம் சின்சியராக போவீங்க, ஆறாவது மாதம் விட்டுருவீங்க, அப்புறம் கவலை வரும். முதல்ல எல்லாம் ஒழுங்காக சாப்பிட்ருந்தேன் அப்போல்லாம், இப்போ அதாவது இவங்க ஒழுங்காக தான் சாப்பிட்ருப்பாங்க, இவங்க ஒழுங்காக சாப்பிடலன்னு மனசில் நினச்சிருவாங்க, அப்போயே நோய் வந்துடும். அதனால் தயவுசெய்து கவலைப்படாமல் சாப்பிடுங்க, தைரியமாக சாப்பிடுங்க. தப்பாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, தைரியமாக சாப்பிடுங்க.